நமஸ்காரம், வெல்கம் டு பி குருஸ் தமிழ். நான் உங்கள் ஜெய்கே. இன்னைக்கு நம்ம எந்த பத்தி பேச போறோம்னா, தொடர்ச்சியா கவர்னர் மாளிகையில சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. நமக்கு தெரிஞ்சது என்னன்னா, திரு அண்ணாமலை அவர்கள் பிஜேபி மாநில தலைவர், தமிழ்நாடு பிஜேபி மாநில தலைவர், அவர் வந்து கவர்னரை போய் சந்திச்சிருக்கார். அதுக்கு முன்னாடி வந்து எதிர்கட்சி தலைவர், அவரும் போய் சந்திச்சிருக்கார். தமிழ்நாடு எதிர்கட்சி தலைவர், சட்டப்பேரவை எதிர்கட்சி தலைவர், அவரும் போய் சந்திச்சிருக்கார். அதை விட இன்னொரு முக்கியமான, ரொம்ப வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வு கவர்னர் மாளிகையில நடந்திருக்கு. அதை பத்தி நம்மளோட பேசுறதுக்கு ஸ்ரீகுமார் அவர்கள் இணைந்திருக்கார். அவர் வரவேற்போம். நமஸ்காரம் சார். நமஸ்காரம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், காட்ஸ் கிரேஸ். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். கவர்னர் மாளிகையில ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 90 விழுக்காடு மக்களுக்கு அது தெரிஞ்சு உண்டான வாய்ப்பே கிடையாது. அது தெரியுமான்றது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. அதை பத்தி நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கு நினைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். திரு ஜேகே அவர்கள் சொன்ன முக்கியமான நிகழ்வு அது என்னன்னு கேட்டீங்கன்னா, பாரதியார் அவர்கள், நமது தேசிய கவி பாரதியார் அவர்களுடைய பிறந்த தினம். எப்போதும் போல நம்ம இங்கிலீஷ் பிறந்த நாளை கொண்டாடாம நட்சத்திர பிறந்த நாளை கொண்டாடுறது குறிப்பாக இந்துக்களுக்கும் தமிழர்களுக்கும் ஒரு வழக்கமான ஒரு விஷயம். ஸோ அந்த அடிப்படையில கவர்னர் திரு ரவி அவர்கள் இந்த தடவை தன்னோட ஆளுநர் மாளிகையில தேசிய கவி பாரதியாருடைய திருவுருவச்ச படத்துக்கு அவர் ஒரு மாலை அணிவிச்சு மரியாதை செலுத்தியிருக்க. கார்த்திகை மாசம் மூல நட்சத்திரம். ஸோ அதோடைய அடிப்படையில ஆண் மூலம் அரசாளும் அப்படிங்கிற மாதிரி எப்படி எல்லாருக்கும் ஒரு காமனான ஒரு சொல்லாடல் இருக்கோ, அது போல தன்னுடைய கவித்திறமையால இந்த தேசத்தை மட்டுமல்ல ஆங்கிலேயர்களுக்கும் ஒரு ஆற்றல் மிகு கவியாக விளங்கிய பாரதியார் அவர்களோட பிறந்த நாள், அதை வந்து அவர் கொண்டாடியிருக்க. ரொம்ப நன்றி. இன்ஃபேக்ட் அது இது எப்படி நம்ம எப்படி பார்க்கலாம், இன்ஃபேக்ட் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அதுவும் கவர்னர் மாளிகையில ஒரு இன்ஃபேக்ட் நமக்கு எப்படி தெரியும்னா, அவர் வந்து முதல் குடிமகன் இல்லையா? ஸோ இந்த இந்த மாநிலத்துக்கு முதல் குடிமகன். அவர் வந்து இப்படி ஒரு விஷயம் செய்யும் போது அது எல்லா மக்களும் பின்பற்ற வேண்டும்ன்ற ஒரு எண்ணத்துல பண்ணிருக்கலாம். அதுவும் நடக்கும்னு ஆசைப்படுவோம். இன்னொரு கேள்வி என்னன்னா, ரெண்டு விஷயம், இன்ஃபேக்ட் ரெண்டு தலைவர்கள் போய் கவர்னர் மாளிகையில மீட் பண்ணிருக்காங்க. ஒன்னு வந்து எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கவர்னர் மாளிகையில ஒரு புகார் கொடுக்கறாருன்னு நம்ம சொல்லலாமே, ரைட்? சட்டம் ஒழுங்கு சீர்கேடு தமிழ்நாட்டுல ரொம்ப அதிகமா இருக்கு, பரவலா இருக்கு. அது அதை பத்தி ஒரு விண்ணப்பம் ஒன்னு கொடுத்துருக்காரு, ஒரு புகார் ஒன்று கொடுத்துருக்காரு. இதை நம்ம எப்படி பாக்குறது? ஆளுநர் அப்படிங்கிறவர் ஒரு மாநிலத்துக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஹெட், அதாவது அரசியல் அமைப்பு சட்டத்தால நியமிக்கப்பட்டுள்ள ஒரு முக்கியமான நபர். அவருடைய வேலை என்னன்னா, கான்ஸ்டிடியூஷன் படி அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் நிர்வகிக்கப்படுகிறதா அப்படிங்கிறத கண்காணிக்கிறது அவருடைய வேலை. கண்காணிச்சு அதுல ஏதாவது டீவியேஷன்ஸ் இருந்ததுன்னா அதை பற்றி மத்திய அரசுக்கு புகார்களை ஒரு அறிக்கை மூலியமா கொடுக்கறது வந்து அவருடைய ஒரு கடமை. ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்காகவும் இருக்கலாம் அல்லது ரெகுலராகவும் இருக்கலாம். ஸோ அது வந்து அவருடைய கடமை. மத்திய அரசால நியமிக்கப்படுற ஒரு கவர்னர் பிரசிடென்ட் மூலியமா அப்பாயிண்ட் பண்ணப்படுற ஒரு மாநிலத்துக்கு. அதுக்கப்புறம் அந்த நீங்க சொன்ன மாதிரி ஒரு மாநிலத்துடைய முதல் குடிமகன் அவர் ஆயிட்டார். அவருக்கு ஓட்டிங்லேருந்து ஆரம்பிச்சு அவர் வந்து இந்த ஸ்டேட்லயே அவர் பழகி இங்கேயே இருந்து அந்த மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சு அதே நேரத்துல கான்ஸ்டிடியூஷன் அவ விதிக்கப்பட்ட அந்த விதிகள் படி கரெக்டா இயங்குறதா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிறத கரெக்டா கண்காணிச்சு அனுப்புறது வந்து ஒரு கவர்னருடைய கடமை. அது ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ்க்காக அந்த காலத்துல அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்குற போதே அது உருவாக்கப்பட்டது. அதுல என்னன்னா, ஒரு கவர்னர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டை எதிர்கட்சி மற்றும் ஆளுங்கட்சி ரெண்டு பேரையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறது அவருடைய டியூட்டி. ஸோ ஹீ வில் பி காமன் ஃபார் போத். அது அடிப்படையில வந்து ஏதாவது ஒரு புகார் ஸ்டேட் கவர்மெண்ட் மேல இருக்கு அப்படின்னா யாருகிட்ட டைரக்டா ஒரு எதிர்கட்சி கொடுக்க முடியும், அது வந்து கவர்னர் கிட்ட கொண்டு வந்து கொடுக்க முடியும். ஸோ அதன் அடிப்படையில
எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய இன்றைய சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மாநிலத்துல வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கறதோட அடிப்படையில சில புகார்களை பட்டியலிட்டு அதை ஒரு மெமோரண்டம் மாதிரி கொண்டு போய் திங்கக்கிழமை அதாவது 29th, 28th, I believe, of November அவரை சந்திச்சு ராஜ்பவன்ல சந்திச்சு கொடுத்திருக்காரு. ஸோ இதுதான் அதோடைய முக்கிய விஷயம். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம செய்தி என்ன பார்க்கிறோம்னா, தமிழ்நாடு மாநில பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களிடம் வந்து கவர்னரை போய் பார்க்கிறார். அவர் கொடுத்திருக்கிற இன்ஃபேக்ட் விண்ணப்பம் இல்லாட்டி புகார் என்ன இருக்குன்னா, பிரதமர் மோடி செஸ் ஒலிம்பியாடுக்கு வரும்போது பாதுகாப்பு குறைபாடுகள் இருந்ததா ஒரு புகார் எழுப்பியிருக்கார். அதுக்கு இன்ஃபேக்ட் நம்ம காவல்துறை ஹெட்னு கூட சொல்லலாம், தலைவர் சைலேந்திர பாபு அவர் அதுக்கு ஒரு இன்ஃபேக்ட் ஒரு பதிலும் கொடுத்திருக்கார். ஸோ இந்த பாதுகாப்பு குறைபாடு நம்ம ரொம்ப நாளா மதுரைக்கு அவர் தேவர் ஜெயந்திக்கு வர்றதா இருந்தது, அது வந்து பாதுகாப்பு பிரச்சனைகளால் அது வந்து நடக்க முடியாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பாஜக தரப்புலேருந்து ஒரு வாதமும் வச்சாங்க. அது இன்ஃபேக்ட் அது ஒரு பொய் செய்தின்னு ஒரு ஜோடிக்கப்பட்ட செய்தின்னு சொல்லிட்டு பாஜக ஐடி தலைவர் திரு நிர்மல் குமார் மேலேயும் ஒரு புகாரும் வந்தது. ஸோ இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தொடர்ந்து நீங்க நேத்திக்கு சொன்ன மாதிரி நேத்திக்கு திரு அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாடு பிஜேபி தலைவர் அவரும் ஆளுநர் அவர்களை சந்திச்சு ஒரு மனு கொடுத்திருக்காரு. அதுல நீங்க சொன்ன மாதிரி ஸ்பெசிபிக்கா பாதுகாப்பு குறைபாடுகள், அதாவது சென்ற முறைக்கும் முந்தைய முறை பிரதமர் வந்திருந்த பாத்தீங்கன்னா சென்ற முறை வந்தது வந்து அந்த திண்டுக்கல் காந்தி கிராமம் அந்த நிகழ்ச்சிக்கு வந்துட்டு போயிருக்கார். அதுக்கு முந்தின முறை வந்து செஸ் ஒலிம்பியாடுக்காக சென்னை அந்த ஏரியாவுக்கு வந்திருக்காரு. ஸோ அப்ப வந்த போது பாதுகாப்பு குறைபாடுகள், ஸ்பெசிஃபிக்கா அவர் சொல்ற குற்றச்சாட்டு என்னன்னா இந்த கருவிகள், அதாவது இந்த பாம்ப் டிடெக்டிங் அந்த ஆர்ச்சஸ் இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து சரியா இயங்கல அப்படிங்கறத வந்து ஒரு குறைபாடா அவர் வந்து அண்ணாமலை அவர்கள் சுட்டிக்காட்டி சொல்லியிருக்கார். இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் வந்து பாக்குறேன். ஏன்னா இது ரொம்ப லைட்டா எடுத்துட்டு போக முடியாத ஒரு ஒரு துர்பாகியமான ஒரு சூழ்நிலை. இதுக்கு வந்து அவர் அண்ணாமலை சொல்லியிருக்கார், அதுக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி காவல்துறை தலைவர் திரு சைலேந்திர பாபு அவர்கள் அவர் சில பதில்களையும் கொடுத்திருக்காரு. இதுல என்ன இத வந்து நான் பாக்குறேன்னா, இத வந்து ஒரு புகார் அதுக்கு ஒரு பதில் ஒரு ஈகோ கிளாஷ் அந்த மாதிரி இல்லாம ஒரு பிரதமருடைய பாதுகாப்பு அப்படிங்கறத வந்து ஒரு உச்சபட்ச பாதுகாப்பு, அதுல வந்து எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே நம்ம ஒரு முன்னாள் பிரதமரை வந்து நம்ம தமிழ் பூமியில தான் நம்ம வந்து இழந்திருக்கோம். அவர் பாதுகாப்பு குறைபாடு அது வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணமா அது காட்டப்பட்டது. அது ஒரு கரும் புள்ளியாவே இன்னும் இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும். அதை தவிர தொடர்ந்து சில நடவடிக்கைகள் தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் தர்மபுரம் ஆதீனத்தை மேல் தகு ஆளுநர் ரவி அவர்கள் பார்த்துட்டு திரும்புற போது ஒரு பிளாக் பிளாக் டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற பேர்ல வந்து அவர் மேல சில கொடிக்கம்பங்கள் வீசப்பட்டது. இட் வாஸ் அ மேஜர் செக்யூரிட்டி லேப்ஸ். ஏன்னா ஒரு பிளாக் பிளாக் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற போது ஆளுநர் அவர்களுடைய அந்த கான்வாய் ரூட்ல இருந்து நல்ல ஒரு சேஃப் டிஸ்டன்ஸ்ல தான் இந்த பிளாக் பிளாக் டெமான்ஸ்ட்ரேட்டர்ஸ் இந்த கருப்பு கொறி ஆர்ப்பாட்டம் செய்யறவங்களை வந்து அனுபவிச்சிருக்கணும். அது இல்லாம அவங்களை ரொம்ப கிட்டக்கவே அனுமதிச்சு அந்த பிளாக் போல்ஸ் வந்து அவர் ஹிட் பண்ற அளவுக்கு வீசுறாங்க அப்படின்னா அது வந்து ஏத்துக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பதில் வேற சொன்னாங்க, அதை வீசினாங்க அது ஆளுநர் மேல படல அப்படி. அப்புறம் ஆளுநர் மேல பட்டது ரத்தம் வரலன்னு சொல்லுவா போல. சோ இந்த அளவுக்கு வந்து இதெல்லாம் ஒரு ஒரு எக்ஸ்கியூஸாவே எடுத்துக்க முடியாது. அதுக்கப்புறம் நீங்க பாத்திருக்கீங்க இந்த பிஎஃப்ஐ பேன் அது வந்து நடந்திருக்கு. இந்த பிஎஃப்ஐ பேனை தொடர்ந்து தமிழ்நாட்டு முழுக்க இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி அலுவலகங்கள் தாக்கப்பட்டிருக்கு. மற்ற எந்த மாநிலங்கள்லயுமே இந்த அளவுக்கு அந்த அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடந்ததா எனக்கு தெரிஞ்சு நான் பத்திரிகைகள்ல படிக்கல. ஈவன் இன் கேரளாவா இருக்கட்டும் இல்லைன்னா பெங்காலா இருக்கட்டும், இது போன்று ஓரளவுக்கு அந்த ட்ரபிள் எதிர்பார்த்த இடங்கள்ல கூட இந்த அளவுக்கு இருந்ததா எனக்கு தெரியல. தமிழ்நாட்டில் அது நடந்திருக்கு. மாவட்ட ரீதியா பல இடங்கள்ல வந்து
வாகனங்கள் எரிக்கப்பட்டிருக்கு, அலுவலகங்கள் தாக்கப்பட்டிருக்கு, இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்கு. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த விஷயத்த வந்து திரு அண்ணாமலை குறிப்பிட்டார். அதாவது ஒரு அந்த பாம் டிடெக்டிங் அந்த ஆர்ச்சஸ் அந்த மிஷின்ஸ் அதுல வந்து நிறைய வந்து செயல்படலை அப்படிங்கிறது. இது வந்து ரொம்ப கவனிக்கத்தக்க ஒரு விஷயம். இதை உடனே இதை அட்டன் பண்ணி இதுல உள்ள குறைகளை வந்து களைஞ்சு, ஏன்னா இதுக்கப்புறம் வந்து 2024 எலெக்ஷன் வந்துடும். பிரதமர் அவர்கள் நிறைய தமிழ்நாட்டுக்கு வருவார் பிரச்சார சம்பந்தமா, அப்புறம் நிறைய நிகழ்ச்சிகளுக்காக. அவரை தொடர்ந்து பல முக்கிய நபர்களும் வருவாங்க, மத்திய அமைச்சர்கள் வருவாங்க. சோ இதுல எதுலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது வந்து அந்தந்த மாநிலங்களுடைய கடமை. அதுல இன்னொன்னு அவர் ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்காரு, இந்த எஸ்பிஜி அப்படிங்கிறது வந்து அந்த பிரதமருடைய அவருடைய பிரசன்ஸ் அதுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிற ப்ராக்சிமிட்டியை மட்டும்தான் அந்த எஸ்பிஜி செக்யூரிட்டி வந்து பாத்துப்பாங்க. மிச்சபடிக்கு வந்து அந்த ஏரியாவா இருக்கட்டும், அந்த இடங்கள் அங்க போறதெல்லாம் வந்து செக்யூரிட்டி ஃபுல்லாவே ஸ்டேட் கவர்மெண்டுடைய ஒரு பர்வியூல வருது. சோ அத வந்து கவனத்துல கொண்டு ஏற்கனவே செஞ்ச தவறுகள் ஏதாவது இருந்திருந்தா அதையும் செய்யாம ஒரு கரெக்டா, என்ன தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு லா அண்ட் ஆர்டருக்குன்னு ஒரு முக்கியமான ஒரு அதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு. ஒரு பார்டர் ஸ்டேட், பக்கத்திலேயே ஸ்ரீலங்கா இருக்கு. ஏற்கனவே நிறைய டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் நடந்து நிறைய தவறுகள் நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு கன்சிடர் பண்ணி பிரதமருடைய பாதுகாப்புல வந்து எந்த விதமான குறைபாடும் இல்லாம அவருக்கு உச்சபட்ச பாதுகாப்பு என்ஷூர் பண்ணணும் ஸ்டேட் கவர்மெண்ட். இவ்வளவு நேரம் வந்து ரெண்டு தலைவர்கள் மீட் பண்ணதை பத்தி தெளிவா சொன்னீங்க நேயர்களுக்காக. ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். மிக்க நன்றி.